வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரஜினி ஓபிஎஸ் சந்திப்பு பலவிதமான ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இங்கே ஓபிஎஸை சந்திக்கிறாரு. ஏன்னா இவர் அனுமதி இல்லாமல் சந்திக்க போக முடியாது, சந்திக்கிறாரு. அப்போ ரஜினி அவர்களுக்கும் தெரியும் நாளைக்கு புரட்சி பயணம் போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்து சந்திக்கிறார். ஒன்று, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஓபிஎஸ் ஆதரிக்கிறார். அதாவது பிஜேபி கூட்டணி இன்னும் முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இன்னொரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேருமே கண்டிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு அவர்கள் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, இன்னும் அந்த முயற்சியை கைவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஒரு அரசியல் செய்யப்படுகிறதா வந்து வெளியில் இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், ரஜினிகாந்த் அவர்கள் இதில் போயிட்டு ஓபிஎஸ்க்காக பிஜேபிகிட்ட பேசுகிறாங்க, பிஜேபிக்காக ஓபிஎஸ்கிட்ட பேசுவாங்க நம்ம நினைக்கல. ஆனாலும் இது ஒரு பொலிட்டிக்கல் கெயினாக ஓபிஎஸ்க்கு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை வச்சுருந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி வச்சிட்டார் 10ஆம் தேதிக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய அதிமுகவில் யாருன்னு தெரியவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அமைதி காக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போ இந்த தொலைக்காட்சியில் கூட ஒரு மிக மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி விஷயத்தை கேட்க லைன் போகுது, அவர் அந்த லைனே எடுக்கலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தயங்குறாங்க மாதிரி தெரியுது. இல்லை ஒரு வேளை ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களா? ஏன்னா வந்து தலைமையிலேருந்து உத்தரவு வராமல் இப்படி யாரும் சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் வேகமாக கருத்து சொல்கிற ஜெயக்குமார் அவர்களே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கார். ஒரு வேளை ரஜினியை பற்றி ஏதோ விமர்சித்து அது வேறு மாதிரி போயிடக்கூடாது, இல்லை இவர் தான் பாய அம்மா வயது தவறு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களா, வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஒரு மௌனம் காக்கிறார், இல்லை எல்லாத்தையும் மௌனம் காக்க வைத்து விட்டார்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் ஆகியும் நாளைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை சந்திக்க போகிற இந்த நேரத்தில் ரஜினி பார்க்கறது கண்டிப்பாக, நீங்கள் உள்ளுக்குள்ளே இல்லைன்னா சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா தேவையெல்லாம் போய் சந்தித்து பொலிட்டிக்கலாக கெயின் பண்ணுறாரு இந்தியா கூட. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரஜினிகாந்த் இவ்வளோ சம்பளம் வாங்குற அவ்வளோ சம்பளம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல அந்த பயணம்ங்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி எப்படியும் நிறையா கூட்டம். ஏன்னா அவங்க இப்போ காலையில் கூட 40,000-25,000 பேர் வந்து குறைச்சலாக வருவாங்க. அந்த கூட்டத்தை அந்த மேடையை பார்த்தாலே தெரியுது நல்லா செலவு பண்ணிலாம் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள், எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து வரக்கூடிய செய்திகள், ஓபிஎஸ் தரப்புலேருந்து இல்லைங்க கண்டிப்பாக வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. டெல்லியிலேருந்து பிஜேபி தலைமையிலேருந்து சில மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா குருமூர்த்தி அவர்கள் ரஜினி அவர்களுக்கு ஃப்ரெண்டு, குருமூர்த்தி அவர்கள் தான் ஓபிஎஸ்க்கு நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கும் போது குருமூர்த்தி தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஜினிகாந்த் வந்து பொலிட்டிக்கலாக ஓபிஎஸ்க்கு வந்து ஐடியாவோ சப்போர்ட்டோ பண்ணாமல் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இவர் ஏதோ சொல்லியிருப்பார்ல, அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிஜேபி ஆதரவு கொடுக்க மாட்டோம், ஆனால் பிஜேபி மேலே வந்ததுன்னா ரஜினிக்கு சந்தோஷம்தான். இன்னும் குறிப்பாக ரஜினிகாந்த் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் போய் பார்க்குறாரு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரு நியூட்ரலாக இருக்கார். அதனால தான் சொல்கிறோம் ரஜினிகாந்த் அவ்வளோ எளிதாக பிஜேபிக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட மாட்டார். ஏற்கனவே அவருக்கு எவ்வளோ நிர்பந்தம் கொடுக்கப்பட்டதுன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் வராதவர் இப்போல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனால் ரஜினியை வைத்து ஒரு அரசியல் நடத்துறதுக்கு தான் உணர்றோம். குருமூர்த்தி அவர்களின் இந்த திட்டம் தான் இப்போ வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு குறிப்பாக நிறைய பேர் சொல்லலாம், அவர்கள் குருமூர்த்தியை மதிப்பதில்லை. ஏன்னா குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்ட்டு அவர்கள் ஒரு மாதிரி இவர் நினைக்கிறாங்க. ஆனால் குருமூர்த்தி அவர்கள் நேராகவே ஃபோன் பண்ணி பேசக்கூடியவர் அமித்ஷாட்டங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அமித்ஷாட்டை வேறு ஒரு ரேப்போ இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மோடியோட ஆதரவாளர்கள் அவர்கள் ஒரு ரிப்போர்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் ஒன்றிணைஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், சர்வே ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நம்ம போட போகிறோம் அதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்தை இந்த மாதிரி சந்தித்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு யோசனை ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ தான் போய் டெல்லியிலலாம் எல்லாத்தையும் இமயமலைலாம் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, திடீர்னு ஓபிஎஸ் போய் சந்திக்கிறார், என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும். இன்னும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஓபிஎஸுக்கும் ரஜினிக்கும் எந்த விதமான வணிக தொடர்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் போய் சந்திக்கிறாரு? அதுவும் முதல் நாள் போய் சந்திக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? இது எல்லாம் வந்து எடப்பாடி தரப்புக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதட்டம்ங்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு யோசனை. ஒருவேளை பிஜேபி டபுள் கேம் விளையாடுவாங்க, பிஜேபி நிறைய விளையாடிட்டுருக்காங்க. பிஜேபி நிறைய விஷயங்கள் டபுள் கேம் விளையாடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி
சட்டத்துறை இணையமைச்சரை போய் ரவீந்திரநாத் போய் பார்க்குறாரு. எந்த ரவீந்திரநாத் ஓபிஎஸ் இவர்கள்லாம் கட்சியிலே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரோ அவரை போய் பார்க்குறாரு. இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னும் குறிப்பாக மதுரையில் வந்து உங்கள் ஊழல் பட்டியலில் வெளியிடுவேன்னு அந்த மாவட்ட தலைவர் சொல்கிறதுக்கு அப்புறம் அவர் சொல்லி 15 நாள் வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டால் வெளியிடலாம் அப்படிங்கிறாரு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ் மேலே கேஸ், எடப்பாடி பழனிசாமி மேலே கேஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் பேசிய விதம், எப்போ நான் எப்போ டைம் தெரிஞ்சு நான் வெளியிடுவேங்கிறார், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி ஏற்றுக்குது. ஆனாலும் அவரை வந்து ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதற்கு ரஜினிகாந்துக்கு என்ன பிரச்சனை? அவர் வந்து யார் ஆப்பா நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அவர் கொடுப்பார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாரும் நடுநிலையாக தான் அவர் இருக்கார். ஏன்னா பிஜேபியும் பார்க்குறாரு, அகிலேஷ் யாதவும் பார்க்குறாரு, கலாநிதி மாறன் அவர்களையும் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார் அவர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓபிஎஸ் தரப்பின் இந்த இது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பை எதிர்பார்க்கல. எல்லா விஷயத்தையும் தாண்டி ஓபிஎஸ்க்கு பொலிட்டிக்கலாக அதில் கெயின் கிடைக்குமா கிடைக்காதா, ஓட்டெல்லாம் உழுவுதாங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சுல. இப்போ அதான் வழி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அவருக்கு. என்ன எல்லா அரசியல்வாதியும் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர் தான் அரசியல்வாதி. ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறேன், ஆமாங்க ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் நம்ப வச்சு நீங்கள் முதலமைச்சரானீங்க, எதிர்கட்சி தலைவரானீங்க, அதே மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே ஃபார்முலா கிட்ட யாருமே இருக்க எதிர்பார்க்காத போது தான் ரஜினி போய் சந்திக்கிறாரு. நாளைக்கு கூட்டம் இன்றைக்கி சந்திக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாரும் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, நாளைக்கு பேப்பரில் ஓபிஎஸ் கூட்டமும் வரும், அது ஓபிஎஸ் கூட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் நியூஸ் வரும், ஆனால் நாளைக்கே நியூஸ் வந்துடும். நீங்கள் மாலை பேப்பரில் வந்துருச்சு, நியூஸில் ஓடிட்டுருக்கு, நாளைக்கு பேப்பரில் தான் நியூஸ் ரஜினிகாந்த் சந்தித்தார், ஒரு மணி நேரம் பேசினார்கள் அப்படின்ட்டு. இது அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எப்படி யோசிப்பாங்க? அந்த இந்துத்துவா கொள்கையில் உள்ளவங்க இதை ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம். பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்கன்னா இந்த இந்துத்துவ ஓட்டுக்கள் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு போகாது, அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு போகும். ஏன்னா அவர் வந்து அந்த இந்துத்துவ ஃபார்முலா லைட்டாக பிஜேபி இந்த சாஃப்டாக கொஞ்சம் போவார். இது ஒரு கணக்கு கூட போடலாம். இப்போ ரஜினியை சந்தித்தவங்களோ அது கூட வலுப்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிகப்பெரிய ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து யாரும் இந்த சந்திப்பை பற்றி எதுவும் விமர்சித்து பேசுகிறாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதா நமக்கு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.